அவர்கிட்ட சொல்லலை. நாலு நாளைக்கு நான் மதுரை தான் இருந்தேன். அவர் என் ரூமுக்கு எதேச்சியாக வந்தார். ஃப்ரீக்வெண்ட்டாக வருவார். எப்படி வருவார்னா, நான் அவர் அங்கே கண்ணமாப்பேட்டையில் தானே குடியிருந்தார். ஸோ 5:10 நான் அங்கே அவர் வீட்டுக்கு தான் போய் நிற்பேன். அவர் வந்த உடனே நான் சொன்னேன், என்ன பாட்டு சமீபத்தில் பாடினாங்க நீங்கள் படத்தில் அப்படின்னு சீனிவாசன் கேட்டேன். ஒரு பாட்டு சுமைதாங்கியில் பாடியிருக்கேன் அப்படின்னு, மயக்கமாக கலக்கமானு ஒரு பாட்டு பாடியிருக்கேன் சார். அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரை போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ அற்புதமான பாட்டு. நான் பிற்காலத்தில் கண்ணாசன்கிட்ட சொன்னேன், நான் வந்து உமக்கு எதிரியாக வந்திருக்கிறேன்னு நினச்சா அதுக்கு உம பாட்டு தான் காரணம். இந்த மயக்கமாக கலக்கமாக பாட்டை பிவி சினிமாஸ் பாடலைன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன். அந்த பாட்டு ஒண்டர்ஃபுல் சாங். நீங்கள் கேட்டிருப்பீங்க, மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக வாழ்க்கைகள் நடுக்கமானு பல்லையோ. நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள், ஒரு ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில் ஒன்றும் வெற்றி அடையாமல் எதுலேயும் சக்ஸஸ் ஆகாமல் மனம் ரொம்ப தொய்ந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறீங்க அவனை, மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக வாழ்க்கைகள் நடக்குமா? ஆமாம் ஐயான்றீங்க. மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த செயின் ஆஃப் தாட், ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். கண்ணாசன் பாட்டு மயக்கமாக கலக்கமாக இ கொஸ்டன்ஸ் யூ. மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக வாழ்க்கையில் நடக்குமானா? நீங்கள் ஆமாங்கிறீங்க. வாழ்க்கையில் நடக்குமான்னு அது லிங்க் வருது பாருங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அப்புறம் எப்படியா வாழறது? வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நீ எப்படி வாழறதுன்னு வாடி நின்னாதனால அது உன்னை விட்டுட்டு போகிறதில்ல. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலோடுவதில்லை, வாடி நின்றாலோடுவதில்லை. அப்ப எப்படி பின்ன சர்வை பண்றது? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. 1000 இருக்கும் வாழ்க்கைனா வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாடி நின்னா மட்டும், நீ வேதனைப்பட்டா மட்டும் வேதனை ஒன்றை மட்டும் போகாது. பட் ஹவு டு வின் ஓவர் இட். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். என்னையா நொந்து கிடக்கிறேன், எதையும் தாங்க இதயத்தை என் இதயம் எப்படியா எதையும் தாங்குங்கிறான். ஏழை மனதை மாளிகையாக்கு, அதில் என்ன காசு வேணும்? உன்னுடைய மனசை பணக்காரனாக்குறதுக்கு என்ன தெய்வம் தேவையில்லையே? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி. ஏழை மனதை மாளிகையாக்குன்னா நான் வந்து எதையும் தாங்குறேன், இதயம் இது என் மனம் மாளிகை மாறி அப்படின்னு நான் ராஜா மாதிரி இருந்தேன்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறது? ஏழை மனதை மாளிகையாக்குன்னு நீ சொல்கிற, ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நாளைக்கு நாளை பொழுதை இறைவனை கழித்து நீ ஏண்டா அதை உங்கையில் எடுத்துக்கிற? நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. புரியல உங்களுக்கு? ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடுனா, காவியம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பசிக்குதே ஐயா. நாளைக்கு என்ன பண்றதுண்ணா? நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. உனக்கும் கீழே உள்ளவ கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நாளை பொழுதை இறைவனை கழிச்சு எப்போ பொழுது விடுகிறது, எங்க நிம்மதி தேடுறது? அப்படின்னா உன்னை விட மோசமாக எவ்வளோ பேர் இருக்கான்? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இது ஒரு அற்புதமான பாட்டு இல்லை? இது ஒரு பைபிள், ஒரு பகவத்கீதை, ஒரு குர்ஆன், எல்லாத்தினுடைய எசன்ஸ் இந்த பாட்டில் இருக்கு. மயக்கமா கலக்கமா மனதிலே.